தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல அமேசான் கேஜெட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் உங்க எல்லாருக்காகவும் அமேசான்ல சல்லடை போட்டு தேடி பிடிச்சி அஞ்சு கிரேசியான கேஜெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதனோட பிரைசிங்லாம் பாத்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 250 ரூபாய்க்குள்ளாரதான் இருக்கும். இதுல ஒரு சில கேஜெட்ஸ்லாம் நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போது. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் வந்து ஒரு டிஜிட்டல் டெஸ்டர். இது வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளான டெஸ்டர் மாதிரி தெரியும், பட் ஆனால் இது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்லே அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் டெஸ்டர் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது எந்தெந்த வகையிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டெஸ்டரை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து கழட்டிக்க முடியும். நார்மலாக எல்லா டெஸ்டர்லையுமே அந்த மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கழட்ட முடியும். அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் மீட்டர் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரீடிங்கை வந்து டிஜிட்டலாக பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி டைரக்டா நம்ம பிளக்ல வச்சுட்டு ரீடிங்க டிஜிட்டலாக நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒயர்ஸில் ஏதாவது லீக்கேஜ், அதாவது சின்னதாக டேமேஜ் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து இந்த குறிப்பிட்ட டெஸ்டர் வச்சு கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு சார்ஜிங் ஒயர் வந்து இருக்குது. இதில் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே இதில் வச்சுட்டே வந்தோம் இந்த கரண்ட்டை, அந்த ஒயர் மேலே இந்த டஸ்டர் இப்படி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதனோட ரீடிங் வந்து காட்டிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக காட்டிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல வந்து அந்த ரீடிங் வந்து ட்ராப் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பிரேக்கேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஒயரில் ஏதோ பிரேக்கேஜ் இருந்தது அப்படின்னா இந்த டஸ்டரை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த டெஸ்டரை வந்து 119 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிவைஸை வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்க கேஜெட் ஒரு கேபிள் ப்ரொடெக்டர். ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம வீட்டில் இருக்க மொபைல் சார்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து இந்த மாதிரி கட்டாக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் ஃபோனை சார்ஜ் போடும்போது அது வந்து பெண்ட் ஆகும். ஸோ நாளடைவில் அது பெண்டாகி அந்த மாதிரி வந்து பிரேக் ஆயிரும். பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஒழுங்காக ஏறாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இந்த பார்க்குறீங்க இல்லையா, சின்னதாக இருக்கே, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலிருந்து ஒரு பீஸை எடுத்து அந்த பெண்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து பெண்ட் ஆகாது. ஸோ சார்ஜரும் வந்து கட் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் சார்ஜர் வந்து அந்த மாதிரி கட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துலையும் இதை போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டிஃபாக அப்படியே ஒட்டிக்கும், சார்ஜிங் பிரச்சனை வந்து இருக்காது. இந்த குறிப்பிட்ட கேஜெட் வந்து அமேசானில் 100 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100 ரூபாய்க்கு 8 பீஸ் வந்து கிடைக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ப்ளூவு, பிளாக்கு, க்ரீன் அப்படின்ட்டு நிறைய கலர் வேரியண்ட்ல வந்து வருது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்பவே கிரேசியான ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஜெட்டை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அது, ஒரு மினி யூஎஸ்பி ஃபேன். ஸோ நான் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது என்னால் ஃபேன் வந்து போட முடியாது, அந்த மாதிரி டைமில் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேஜெட்டை நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி 2 ப்ராடக்டாக தான் வரும், ஒரு மோட்டார் அதுக்கப்புறம் லீஃப் அப்படின்னு தனியாக கொடுப்பாங்க. இதை எடுத்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மினி யூஎஸ்பி ஃபேன் வந்து ரெடி. ஸோ யூஎஸ்பி போட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு இதை குத்திட்டோம் அப்படின்னா இந்த ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கே, இதுலேருந்து எவ்வளோ காற்று வரும் தானே யோசிக்கிறீங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஒரு ஆளுக்கு தேவையான அந்த காற்றை வந்து இந்த மினி யூஎஸ்பி ஃபேன் வந்து கொடுக்கும். இதை வந்து நீங்கள் சார்ஜரில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஓடிஜி கேபிள் இருந்தது அப்படின்னா மொபைலில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். நான் நிறைய டைம் வந்து பப்ஜி விளையாடும் போதெல்லாம் இதை வந்து ஓடிஜி கேபிளில் போட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த நடுவில் வர ஸ்ட்ரிப்பை நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் பவர் கட் அப்படின்னா இதை வந்து ஒரு குட்டி ஃபேனாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 79 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கலர்ஸ்லையும் இருக்குது. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட்டாக இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேஜெட்டும் வந்து மினி யூஎஸ்பி ஃபேன் மாதிரியே. இது வந்து ஒரு மினி யூஎஸ்பி எமர்ஜென்சி லைட். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இந்த ஒரு கேஜெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஎஸ்பியில் பிளக் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே இருக்க இந்த லைட் வந்து எரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் ஒயிட்டில் வந்து எரியும். ஸோ இந்த கேஜெட் வந்து நம்மளுக்கு எப்போலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, வீட்டில் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம பவர் பேங்க்கில் போட்டு இதை வந்து ஒரு எமர்ஜென்சி லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம வீட்டில் ஒரு நைட் லேம்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சார்ஜரில் வந்து இதை பிளக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நைட் லேம்பாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லைட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேணுன்ற மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்தந்த டைரக்ஷன்ஸில் நம்மளால் வந்து திருப்பி வச்சுக்க முடியும். ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அண்ட் இந்த கேஜெட்டை வந்து லேப்டாப்போட கீபோர்டுக்கு ஒரு பேக் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். லேப்டாப்பில் இருக்க அந்த யூஎஸ்பியில் இதை சொருவிட்டீங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டுக்கு வந்து இந்த லைட்டை வந்து வச்சுக்க முடியும். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதனோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 34 ரூபாய்க்கு இந்த கேஜெட்டை வந்து அமேசானில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க கேஜெட்
வந்து சார்ஜர் டாக்டர். இதுதான் அது பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மொபைல் நம்ம சார்ஜ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது இன்புட் கரண்ட் வந்து எவ்வளவு வருது, அவுட் புட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஈஸியா வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு ஒரு சார்ஜர் வந்து அதுல கொடுத்துருக்க பாயிண்ட், அதாவது அதுல வந்து இவ்வளவு அவுட் புட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கரெக்டா இல்லையா அப்படின்றத நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். என் கையில ஒரு பவர் பேங்க் இருக்கு. இந்த பவர் பேங்கோட அவுட் புட் பாத்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே 5 வோல்ட் கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸை வந்து இதனோட யூஎஸ்பி போர்ட், பவர் பேங்கோட யூஎஸ்பி போர்ட்ல வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு சார்ஜிங் கேபிள் எடுத்துட்டு அதனோட எண்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இப்படி வந்து பிளக் பண்ணிடலாம். பிளக் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள் சார்ஜ் வந்து ஏறுது. இதனோட அவுட் புட் எவ்வளோ அப்படின்றது இதில் காட்டும் பாருங்கள். ஸோ அந்த பவர் பேங்க்ல மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி 5.1 வோல்ட் வந்து அவுட் புட் கிடைக்குது, அண்ட் 1.4 ஆம்பியர் வந்து அவுட் புட்டாக வந்து கிடைக்குது. இதை வந்து இப்போ டைரெக்டாக நம்ம சார்ஜரில் வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒன் பிளஸோட அந்த ரேப் சார்ஜர் வந்துருக்கு. இதில் வந்து இந்த டிவைஸை வந்து போட்டுடலாம் அப்படி. ஸோ இந்த மாதிரி அந்த டிவைஸை வந்து பிளக் பண்ணிட்டோம். பிளக் பண்ணிட்டு இதை டைரெக்டாக பிளக் பாயிண்டில் போட்டுடணும். பிளக் பாயிண்ட்டில் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதனோட ரீடிங் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 5.19 வோல்ட் வந்து அவுட் புட் கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஜெட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா, உங்கள் மொபைல் வந்து எவ்வளோ வோல்டேஜில் வந்து சார்ஜ் ஆகுது, அண்ட் சார்ஜரில் போட்டிருக்காங்க இல்லையா அந்த வோல்டேஜ் அவுட் புட் வோல்டேஜ்லாம் கரெக்டாக அப்படின்றத ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். இதை பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் 250 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 250 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 5 ப்ராடக்ட்டுமே வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து குறையலாம் ஏறலாம், அதுக்கு வந்து கம்பெனி வந்து பொறுப்பு ஏத்துக்காது. ஸோ அதையும் வந்து இப்பயே சொல்லிடுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே லிங்க்ஸ் இருக்கும், தாராளமாக அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். இந்த 5 கேஜெட்டில் எந்த கேஜெட் உங்களுக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.